அமைதி அருணமே, அருணமே அமைதி அருணமே, அருணமே அமைதி அருணமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 12, இறை சொற்றொடர்கள் 14-21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அங்கிரு அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய இசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னைக்கு நைட்டே நம்ம இருப்போமா இருக்கோ இல்லோமா நமக்கு தெரியாது. இப்போ பேசுகிறன்னா அடுத்த நிமிஷம் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இப்போ சம்பாதிக்கிற இந்த நிமிட சம்பாத்தியம் அடுத்த நிமிடம் நமக்கு உறுதியாக கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு நடைபெறக்கூடிய மிக மகிழ்ச்சியான காரியங்கள் எல்லாம் அடுத்த நிமிடம் இது மகிழ்ச்சியாகத்தான் நடக்கும் என்று நம்மால் உறுதிப்பட கூட சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டம் பதவி அதிகாரம் அடுத்த நிமிஷம் இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. இதுக்கிடையில எதுக்கியா இந்த சண்டை, எதுக்கியா இந்த சச்சரவுகள், எதுக்கியா இந்த சூழ்ச்சிகள்? இது எல்லா இடமும் தளங்களில் நடக்கிறது. குடும்பங்களில் இது அதிகமாகவே நடக்கிறது. பொறாமையும் வஞ்சகமும் சூழ்ச்சியங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நட்பு வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அன்பிய வாழ்க்கையிலும் சமய வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் இன்று சகஜமாகவே மாறிவிட்டது. ஆனால் கடவுள் படைத்த இந்த உலகம் சண்டை இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. சந்தோஷமாகத்தான் இந்த உலகம் வளர வேண்டும் என்று இந்த உலகத்தை கடவுள் படைத்திருக்கிறார். கடவுள் படைத்த உலகம் சண்டையில்லா சத்தமில்லா சந்தோஷமான ஒரு உலகம், ஆரோக்கியமான ஆனந்தமான ஒரு உலகம். அவர் படைத்த அந்த உலகை நல்லது என கண்டார். ஆனால் அவர் நல்லது என கண்ட உலகம் இப்போது நாசமாக கிடக்கிறது. பல வழிகளிலே நாசமாகிக் கொண்டிருக்கிறது. இது இப்பொழுது நல்லது என்று கூறுகிற தகுதியையும் கூட இழந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? எங்கும் சண்டை, எங்கு பார்த்தாலும் சத்தம், சந்தோஷமில்லை, சங்கடம் தான் அதிகம். கோயிலுக்கு முன்னால கூட அடிக்கிறானுங்க, அடிச்சு சகிறானுங்க. கோயிலுக்கு உள்ளேயும் சண்டை, கோயிலுக்கு வெளியிலேயும் சண்டை. சண்டையுடனும் சத்தத்துடனும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற இந்த உலகத்தில் மீண்டும் கொஞ்சம் அமைதியை உருவாக்க ஒவ்வொருவரும் நாம் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு அவரை பின்பற்றி செல்ல இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவை பற்றி நற்செய்தி வாசகம் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் என அறிமுகம் செய்கிறது. இயேசுவை பின்பற்றி நாமும் கொஞ்சம் சமாதான கருவிகளாக உருமாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இல்லை என்று சொன்னால் இருக்கிற சந்தோஷம் கூட கெட்டு போயிடும். சொல்லுவாங்க, சாமி அங்க ஒரு பிரச்சனை, சாமி இங்க ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு இந்த பிரச்சனைங்கிற வார்த்தையை அவங்களால சொல்லாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு நிகழ்வு என்று சொல்லலாமே, அல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லலாம், இல்ல அங்க பார்த்தா இதுவும் பிரச்சனை, அது பிரச்சனை, அங்கு பிரச்சனை, இங்கு பிரச்சனை என்ற வார்த்தைகள் அதிகமாக இந்த சமூகத்திலே பழகி போகிற பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. வாழுகிற குறுகிய காலத்தில் எதுக்கு தேவையில்லாத சண்டை? உரையாடல் செய்வோம், உறவாடல் செய்வோம், பேசுவோம், உண்மை என்பதை நாம் இனங்கண்டுகொள்வோம். அதற்காக சத்தம் போட வேண்டும் என்று தேவையில்லையே, சண்டை போட வேண்டும் என்று தேவையில்லையே. எது உண்மை என்று ஆராய்வோம், நிரூபிப்போம். தவறு என்றால் மன்னிப்பு கேட்போம், தவறு செய்தோம் என்றால் மன்னிப்பை கொடுப்போம், மன்னிப்பை கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய, மனம் விட்டு உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய ஒரு சூழலைத்தான் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வர முடியும். பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள்.
இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பயந்து ஒடுங்கி போகல, கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாளில் முறியார் என்னும் ஏசையா இறைவாக்கின் வாக்கு நிறைவேறியதாக வாசகம் முடிகிறது. ஒரு பக்கம் இயேசு பரிசேயரின் சூழ்ச்சியை அறிந்தவராய் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என்று தாம் குணமாக்கியவரிடம் கண்டிப்பாக சொன்னார். ஆனால் அதே வேளையில் தமது குணமாக்கின்ற நற்செய்தி அறிவிக்கின்ற பணியையும் சென்ற இடமெல்லாம் தொடர்ந்து ஆற்றினார். இதையே நாம் அவரது மறைப்பணி உத்தி என்று கூட நாம் அழைக்கலாம். பரிசேயர்களுக்கு அஞ்சி தமது பணியை இயேசு கைவிட்டு விடவில்லை, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இயன்ற வரையில் அவர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் தம்மை காத்து கொண்டார். ஏன்னா இன்னும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. தமது நேரம் வரும் வரையில் தாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். வீணாக சிக்கிக்கொண்டு பணி செய்யும் காலத்தை இழக்க வேண்டாமே என்னும் அறிவார்ந்த சிந்தனையே இது காட்டுகிறது. பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களாயிருங்கள் என்னும் இயேசுவின் அறிவுரைக்கு அவரது இந்த உத்தியே சிறந்த எடுத்துக்காட்டு. நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைங்கள் பெற்றோருக்கிடையே சண்டை, கணவன் மனைவிக்கு சண்டை, சகோதரன் சகோதரிக்கிடையிலே சண்டை, மாமியார் மருமகளுக்கிட சண்டை, சாமியாரும் மக்களும் சண்டை, மக்களும் சாமியாரும் சண்டை, குருக்களும் ஆயரும் சண்டை, ஆயரும் குருக்களும் சண்டை, போப்பு திருத்தந்தையும் திருச்சமையும் கத்தோலிக்க மதம் சண்டை, இப்படி மாறி மாறி சண்டை பூண்டிக்கொண்டே சத்தம் போட்டுக்கொண்டே நாம் இருந்தோம் என்று சொன்னால் சமாதானம் எங்கே வரும்? ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போலவே நாங்களும் காலம் இடம் சூழல் அறிந்து மறைபணியாற்றும் முன்மதியையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். சண்டையில்லாத, சச்சரவில்லாத, அதே வேளையிலே உண்மை என்பதை ஆய்ந்தறியக்கூடிய உரையாடலையும் உறவாடலையும் எங்கள் மத்தியிலே அதிகமதி. நம்பிக்கை நலம் தருமே.
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. சுமப்பவரும்
சிலுவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.